சத்குரு. ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளையே கும்பிட்டு அவங்க முக்தி அடைஞ்ச மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். ஈவன் பெருமாள் அரணோட உங்களுக்கு ஹரிய சேர்க்க விருப்பம் இல்லையா? இட் இஸ் நாட் அ காம்படிஷன். இது போட்டி இல்லை, சிவனுக்கு விஷ்ணுக்கு போட்டியா? அப்படி இல்லை. அடிப்படையாக இது அக்கார்டிங் டு ஆர்கியோலாஜிக்கல் ஸ்டடீஸ் ஐ ஆம் சேயிங், த பிரிட்டிஷ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ஹேஸ் பப்ளிஷ்ட் அ புக் ரீசன்ட்லி வேர் ஸ்டடிங் த ஐகனோகிராஃபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் அ ஃபியூ அதர் எலிமெண்ட்ஸ். The name of the book is The Oldest God in the World, which is disturbing a lot of, you know, the Christian community a little bit in the West. They don't like this idea. But this is a scientific publication. They said the oldest God in the world is Rudra. And they're dating back to 12,600 years. Even 12,600 years ago, on the planet, an established form of divinity was Rudra. But we don't need this proof. We don't want to go by whether this man was there, that man was there, all this. We know this very well, the Adi Yogi, Tamil. In the archaeology, Tolpurul Arachi. அதெல்லாமே ஸ்டடி பண்ணி இப்போ ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க இந்த இங்கிலாண்டில். என்னன்னா எல்லாத்துக்கும் பழைய கடவுளன்னு ருத்ரா, அவனை 12,600 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது சமூகத்தில் இருந்தது. ஆனால் அவர் இப்போ ப்ரூவ் பண்ணுறான். இந்த புக்கு பப்ளிஷ் ஆனது இந்த அங்கே இருக்கிற அந்த பாத்ரிக்கு அவருக்கெல்லாம் பிடிக்கல. என்னத்துக்குன்னா அவர் 3,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகமே பிறந்தது. நான் அவர் சொல்லி அவர் நடத்துக்கிறாங்க. இது இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அடிப்படையாக நாம் சிவான்னு சொல்கிறது எதுக்குன்னா ஒன்றும் இல்லாததுக்கு. ஒன்றும் இல்லாததுக்கு என்னதுக்கு மதிப்புன்னா, இந்த ஹாலில் ஒன்றும் இல்லாததுனால தானே நம்ம உள்ளே வந்தோம். ஏதோ ஒன்று இருந்தால் வர முடியுமா? ஒன்றும் இல்லாததுனால தான் நாம் உள்ளே வந்தோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் இல்லாதனால தான் இந்த சிருஷ்டியே நடந்திருக்குது. ஏதோ ஒன்றா இருந்தால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரியுமா? ராம இங்கே வந்து ராமேஸ்வரம் என்ன தெரியுமா? என்ன ஆயிடுச்சு அங்கே தெரியுமா? வை இஸ் இட் கால் ராமேஸ்வரம் யூனோ? ராம வந்து சிவனை பூஜை பண்ண இடம். இன் கொஞ்சம் என்னது சீர்காழியா, வாட் இஸ் தட், வேர் ஷிவ், வேர் தே டிட் சாண்ட்லிங்கம் ஷிவ ப சீதா, அந்த மணலில் ஒரு லிங்கம் பண்ணாங்களே, என்னது லிட்டில் நார்த் கடலுக்குள்ளே இருக்குது. நான் என்ன தமிழ்நாட்டில் பெருக்குறீங்க? What is that? Devi Pattinam. Devi Pattinam. It is inside the ocean. இது சீதா தேவி அவளுடைய தூய்மை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மணலில் லிங்கம் பண்ணி அங்கே வழிபாடு நடத்துனாங்க. அது அப்படியே இருக்குதுன்னு இதை சொல்கிறாங்க. கிருஷ்ணா அவன் வாழ்க்கையில் சிவ பூஜை பண்ணாமல் ஒரு நாள் அவன் வாழ்க்கை அவன் ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்னம்மா உங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னா, இது யாரோ அவனு இவனுக்கு போட்டி கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படையான தன்மை கூட தொடர்பு வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு மேலே வந்த தன்மை நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுத்தோம் நாம், அதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தோம். அதெல்லாம் தேவை தான் நமக்கு. ஆனால் வாழ்க்கைன்றதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது எது? அது கூட இப்போ நாம் இங்கே இருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது. பட் உயிரோடு இருந்தால் மட்டும் போதுமா?
நமக்கு சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், வீடு வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், சொத்து வேணும், என்னென்னமோ வேணும். இப்போது களத்தில் கத்தி வச்சு என்ன வேணும்னு கேட்டால் உயிர் விட்டுடுங்க, என்ன வேணாலும் கொடுத்துடுவேன்னு சொல்லுவீங்க. கத்தி எடுத்தால் உனக்கு வேறு மாதிரி பேச்சு. இது இந்த உயிர் நிலை இல்லாதது, எப்போ வேணாலும் போயிட முடியும். இது அன்ற நான் வந்தப்போ அடிப்படையானதை பற்றி மட்டும்தான் நம்ம கவனம். இந்த ஜ்ஞானம் மறைஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நம்ம பணத்துக்காகவே பிறந்த மாதிரி ஆடிக்கிறோம். இன்னைக்கு அப்படிதானே, இன்னைக்கு நமக்கு கையில் இருக்கிற குறிப்பாக இப்படி போயிடுச்சுன்னா நான் உயிரே விட்டுடுவேன்ற மாதிரி மனநிலைக்கு வர்றீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பணம் எடுத்து போகிறீங்க, உங்கள் களத்தில் கத்தி வச்சு பணம் கொடுக்குறையா உயிர் விடுறியான்னு கேட்டால், ஐயோ பணம் எடுத்து போப்பான், போனால் போகட்டும். நீங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க. களத்தில் கத்தி எப்போவுமே இருக்குது, எடுத்துட்டாங்கன்னு எனக்கு வேண்டாம். எடுத்துட்டாங்க நினைக்கிறீங்களா? இப்போ இருக்குதா இல்லையா? களத்தில் கத்தி இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படின்னு எல்லாத்துக்கும் அடிப்படையானது எது, அது நினைக்கிறது, அது நோக்கி போகிறது ரொம்ப முக்கியமானது. மித்தது எல்லாமே பண்ணிக்கல. களத்தில் கத்தி வச்சுருக்காங்க, அவர் கட் பண்ணலன்னா கொஞ்சம் அது பண்ணிக்கல. நான் கட் பண்ணலையே, சும்மா சொல்லியே இருக்கிறாங்க கட் பண்ணுறேன்னு, நான் கட் பண்ணல. ஆனால் ஒரு நாள் பண்ணிவிடுவாங்க. பண்ணுறதுக்குள்ளே நாம் கொஞ்சம் அப்படி இப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் களத்தில் கத்தி இருக்குதே நமக்கு, நான் வந்தப்போ இது ஒன்று தான் நமக்கு. அதனால் நீங்கள் இது விஷ்ணுக்கு சிவனுக்கு போட்டியா? அவர் ரெண்டு பேருக்கு போட்டி இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் இங்கே ரெண்டு கோயிலுக்கு போகிறவங்க போட்டி போட்டு. சத்குரு.